வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு முள்ளங்கி கோலா உருண்டை பண்ண போகிறோம். இது மட்டன் டேஸ்ட்லேயே ரொம்ப சுவையாக இருக்கும். முள்ளங்கியில் செஞ்ச மாதிரியே தெரியாது. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த கோலா உருண்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சுவையான முள்ளங்கி கோலா உருண்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 400 கிராம் முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கியை துருவணும். இந்த துருவலில் பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று இருக்குது. இந்த சின்ன சைஸ் பக்கம் துருவிக்கலாம். முள்ளங்கியில் உள்ள தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சிடணும். இந்த மிக்ஸி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கட் பண்ண 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கிராம்பு இது எல்லாத்துலேயும் காரம் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வெங்காயம், தேங்காய் துருவல் இதில் உள்ள ஈரப்பதமே போதும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூட பொடியாக கட் பண்ண புதினை இலைகள் கொஞ்சம், கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், இதை மறுபடியும் 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். பிழிஞ்சு வச்ச அந்த முள்ளங்கியோட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா நைஸாக பவுடர் பண்ண 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு தான் நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு, மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்குது. இதில் இன்னும் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவை சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். இன்னொரு 1/2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பிசையணும். பிசைஞ்சோம்னா உருட்டி போடுற அளவுக்கு இந்த மாவு வந்து நல்லா கின்னு இருக்கணும். அதுக்கு வந்து முன்ன பின்ன பொட்டுக்கடலை மாவு வந்து தேவைப்படும். நல்லா பிசைஞ்சாச்சு, மாவு நல்லா உருட்டுற பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கையிலையும் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக உருட்டிடாதீங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் வேகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் நிதானமான ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம உருண்டைகளை போட்டுடணும். ஸ்டவ்வை நிதானமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டைகளை போட்டோம்னா போட்ட உடனே அது மேலே வந்து கருகி போயிடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒவ்வொரு உருண்டைகளாக பிரட்டி போட்டுக்கலாம். மெதுவாக பார்த்து கேர்ஃபுல்லாக பிரட்டி போடணும். சில பேருக்கு முள்ளங்கினா பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மட்டன் டேஸ்ட்டில் கமகமன் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெதுவாக பிரட்டி பிரட்டி போட்டுக்கலாம். மாதிரி பிரட்டி பிரட்டி போட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம். நிதானமான தீயில் வச்சு பிரட்டி பிரட்டி போட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துடாதீங்க, மேலே கருகி போயிடும், உள்ள மாவாக இருக்கும். இப்போ கரெக்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல கமகமன் வாசனையோட
சுவையான முள்ளங்கி கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த முள்ளங்கி கோலா உருண்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.